ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சுவையான செட்டிநாடு சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. அதில் அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. சிக்கனை இதை மாதிரி ஊற வைக்கும் போது சிக்கனில் இருக்கிற காரம்லாம் ஸ்பைஸிலாம் நல்லாவே இறங்கியிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் காய்ஞ்ச உடனே அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டுங்க. அடுத்து நம்ம ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் சிக்கன் கறி இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்ல கலர் மாறின உடனே நம்ம அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை இதனோட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. அடுத்து ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டுங்க ரெண்டும். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கறியில் ஆட் பண்ணியிருக்கோம் அரை ஸ்பூன் அளவு. ஒரு ஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கனில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சிக்கனில் தண்ணி இருக்கிற தன்மையுடையது, அதனால் அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. சிக்கன் நல்லா அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்ட பிறகு சிக்கன் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இப்போ தண்ணியில் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியில் நல்லா சுண்டுற அளவுக்கு கறி நல்லா வேகணுங்க. தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கிடலாம். நமக்கு சுவையான செட்டிநாடு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.